தாமரை கிண்ணத்தில் தவழ்ந்து வந்த தன்னலமற்ற வரம் அவன், விற்கலையில் துரோணரால் அவமதிக்கப்பட்டவன், மகாகுரு பரசுராமனின் அன்பு சீடன், மாபெரும் சபையில் தேரோட்டி மகன் என அவமதிக்கப்பட்டவன், உற்றவனாய் உடன் நின்ற துரியனை நண்பனாய் ஏற்றவன், சுயம்பர மண்டபத்தில் திரௌபதியால் தாழ்ச்சி குலத்தவன் என அவமதிக்கப்பட்டவன், எதிர்த்து நிற்பவன் அனுஜன் என அறிந்தும் நண்பனுக்காக நின்றவன், தானமாய் கேட்டவுடன் தன் கவசத்தையும் தந்தவன், தாயை தாயென்று அழைக்கும் தருணம் அவன் மரணம் எனினும் அதனை சிரித்த முகத்தோடு ஏற்றவன், ராஜமாதா குந்தியின் புதல்வன் இவன் ராதேயன். அவன் பயணித்த ரதத்தின் சக்கரம் பூமியில் புதைந்த நேரத்தில், அவன் கற்ற திவ்ய வித்தையை அடியோடு மறந்த நேரத்தில், அவன் ஆயுதம் ஏதுமின்றி நிராயுத பாணியாய் நின்ற நேரத்தில், கிட்டியது நல்லதோர் சந்தர்ப்பம் என எண்ணி சூழ்ச்சியால் வீழ்த்தப்பட்டவன், தானம் வீரம் நட்பு என அனைத்திற்கும் இலக்கணமாய் திகழ்பவன், மாவீரன் சூரியபுத்திரன் கர்ணன்.